What is the voltage? இந்த கேள்விக்கு சில மாணவர்களுக்கு சரியான பதில்கள் தெரிவதில்லை. நம்ம மாணவர்களிடம் கொஸ்டின் கேட்டால் அவர்கள் இந்த பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட் இந்த கண்டக்டர்ன்றாங்க. பொட்டன்சியல்னா என்னப்பா அப்படின்னு கேட்டா அவங்க அதுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டீங்க. ஆனா அவங்க அதுக்கு முன்னாடி தமிழ் மீடியத்துல அதை தெளிவா படிச்சுட்டு வந்திருப்பாங்க. தமிழ் மீடியம் டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா வோல்டேஜ் என்றால் என்னன்னா இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடுகளே வோல்டேஜ் எனப்படும். ஆனா ஆங்கில புத்தகத்துல பொட்டன்சியல்ன்ற வார்த்தை தான் இருக்கும். ஆனா பொட்டன்சியல்னா என்னதுன்னா EMF, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இப்ப நான் ஒரு சைக்கிள வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம சைக்கிள் எல்லாம் டைனமோ யூஸ் பண்ணிப்போம்ல, நம்ம டைனமோ பாத்துப்பீங்க. இந்த டைனமோவில் பாத்தீங்கன்னா உள்ளாடி ஒரு காம்பு இருக்கும். காம்புக்கு பக்கத்துல என்ன இருக்கும்னா ஒரு கடத்தி இருக்கும். காம்பும் ஃபிக்ஸ்டா இருக்கும். கடத்தி அல்லது கண்டக்டர் வந்து ரொட்டேட்டிங் பார்ட்ஸ். வெனவர் த கண்டக்டர் கடத்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் இன்ட்ரூஸ்ட் EMF. அந்த EMF தான் என்னன்றாங்கன்னா பொட்டன்சியல். அதாவது இப்ப சைக்கிள் டைனமோ பாத்துப்பீங்க, அந்த டைனமோல இருந்து டைரக்டா ஒரு ஒயர் வரும், இன்னொரு ஒயர் வந்து நம்ம எங்க வேணா கொடுத்துக்கலாம். அப்போ அந்த டைனமோல இருந்து வரக்கூடிய ஒயர்ல என்ன இருக்கும்னா ஹையர் பொட்டன்ஷியல் ஹையர் EMF இருக்கும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அல்லது மின்காந்த விசை. இப்போ இன்னொரு ஒயர் பாத்தீங்கன்னா எங்க இருக்கும்னா சைக்கிள் எந்த இரும்புல ஏதாவது ஒரு பார்ட்ல நீங்க கனெக்ட் பண்ணா போதும், அந்த இடத்துல பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா ஜீரோவா இருக்கும். இப்போ இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் தான் என்னன்றாங்க வோல்டேஜ்ன்றாங்க. இப்போ கரண்ட்னா என்னன்னு பார்ப்போம். கரண்ட்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு எலக்ட்ரான் மூவ் ஆகும். அதாவது இந்த காந்த விசை என்ன செய்யும்னா எலக்ட்ரான ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு தள்ளிட்டு போங்க. இதான் நம்ம கரண்ட். எலக்ட்ரான் வந்து ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு போய் ஃபுல்லா க்ளோஸ்ட் பாத்ல இருந்துச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்றோம் பாக்குறதுக்கு உங்களுக்கு